ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் இந்திய ராணுவத்தினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 1 ராணுவ வீரர் காயமடைந்துள்ளார். நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தியை டெல்லியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் கருணாநிதி சிலை திறப்பு விழாவிற்கான அழைப்பிதழை வழங்கியதுடன் மேகதாது விவகாரம் குறித்து சோனியா காந்தியுடன் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். மத்திய பிரதேச மாநிலத்தில் அனுமதி பெற்று சோன்பத்ராவில் உள்ள சோன் நதியில் மணல் கொள்ளையில் ஈடுபட்ட நபர்களை தமிழக ஐஏஎஸ் அதிகாரி மணிகண்டன் கையும் களவுமாக பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்ததற்கு இணையதளத்தில் அவருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. நாடு முழுவதும் மத்திய அரசின் கட்டுமானங்களை கட்டுவதற்கு களிமண் செங்கல் மூலம் கட்டுவதற்கு தடை செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்ற மத்திய அமைச்சர் ராமதாஸ் அதவாலாவை இளைஞர் ஒருவர் திடீரென கன்னத்தில் அறைந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து அந்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர்.